ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s, 90s, ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. காரைக்காலில் புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பேருந்தின் முன்பக்க சக்கரத்தில் 4 நட்டுகள் கழன்று ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பிஆர்டிசி காரைக்கால் பேருந்து நிலையத்தில் இருந்து அம்பகரத்தூர் நோக்கி பேருந்து சென்று கொண்டிருந்தது. பேருந்தில் 30 மேற்பட்ட பயணிகள் இருந்தனர். சேத்தூர் பகுதியை கடக்கும்போது பேருந்தில் வலதுபுறம் இருந்த முன் சக்கரத்தில் இருந்த நட்டுகள் கழன்று சாலையில் ஓடின. இதனால் முன்பக்க டயர் வளைந்து நெளிந்து ஓடியதை பார்த்த ஓட்டுநர் அதிர்ச்சியடைந்தார். சுதாரித்துக் கொண்ட அவர் உடனடியாக பேருந்தை சாலையோரமாக நிறுத்திவிட்டு கீழே இறங்கி பார்த்தார். அப்பொழுது முன்பக்க சக்கரத்தில் 4 நட்டுகள் இல்லாமல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மீதம் இருந்த 4 நட்டுகள் இரண்டும் கீழே விழும் நிலையில் இருந்தது. நட்டுகள் கழன்று சாலையில் ஓடியவுடன் ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாலையோரமாக பேருந்தை நிறுத்தியதால் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இல்லையெனில் பெரும் விபத்து ஏற்பட்டு இருக்கும். பணிமனையில் பேருந்தை முறையாக பரிசோதனை செய்யாததால் இந்த விபத்துகள் நடப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு காரணமான சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே அரசு போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்படும் பேருந்தை முறையாக பழுது நீக்கவும், ஓட்டை உடைசலான பேருந்துகளை ஒதுக்கிவிட்டு புதிய பேருந்துகளை இயக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. போக்குவரத்துத்துறை அமைச்சரின் பொறுப்பில் உள்ள காரைக்காலில் 32 பேருந்துகள் ஓட வேண்டிய இடத்தில் வெறும் 16 பேருந்துகள் மட்டுமே இயங்குகிறது. அந்த பேருந்துகளும் பல ஓட்டை உடைசலாக இருக்கின்றன. பயணிகளின் உயிருக்கு உலை வைக்கும் நிலையில் உள்ள பேருந்துகளை சீரமைத்து இயக்காமல் புதிய பேருந்துகள் வாங்கப் போவதாக அமைச்சர் பேசி வருவது வேடிக்கையாக உள்ளதாக பொதுமக்கள் ஆதங்கப்பட்டுள்ளனர். மேலும் ஓட்டை உடைசலாக இயக்கப்படும் பேருந்துகளை இணைத்து வீடியோவாகவும் வெளியிட்டுள்ளனர். இந்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. காரைக்கால் மாவட்டம் டெல்டா பகுதியுடன் இணைந்த காவிரி கடைமடை பகுதியாகும். இங்குள்ள மக்களின் பிரதான தொழில் விவசாயம்தான். ஆண்டிற்கு 3 போகம் நெல் விளைந்த பூமியில் படிப்படியாக பருத்தி விவசாயத்தை நோக்கி விவசாயிகள் தள்ளப்பட்டனர். கடந்த 2022 ஆண்டு காரைக்காலில் மட்டும் 1200 ஏக்கர் நிலப்பரப்பில் பருத்தி பயிரிடப்பட்டது. இந்த ஆண்டு 4500 ஏக்கரில் பருத்தி பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 1 கிலோ பருத்தி ₹120 கொள்முதல் செய்யப்பட்டது. தற்பொழுது 1 கிலோ ₹45 கொள்முதல் செய்யப்படுகிறது. அதாவது கடந்த ஆண்டு 100 கிலோ பருத்தி மூட்டை ₹12,000 விற்றது என்றால், நடப்பாண்டில் 100 கிலோ பருத்தி மூட்டை வெறும் 4500 கொள்முதல் செய்யப்படுகிறது. ஏக்கருக்கு ₹20,000 மேல் செலவு செய்து கிலோ வெறும் ₹45 தான் பருத்தி கொள்முதல் செய்யப்படுவதால் கூலி கூட கிடைப்பது இல்லை என்பதால் பல விவசாயிகள் பருத்தியினை எடுக்காமல் செடியிலேயே விட்டுவிடும் அவலம் இருந்து வருகிறது. மேலும் பருத்தி விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மாவட்ட வேளாண் துறை விவசாயிகளின் வேதனையினை வேடிக்கை பார்க்கின்றதே தவிர உதவி செய்ய முன்வரவில்லை என்றும், காரைக்கால் மாவட்டத்தில் நடப்பாண்டில் பருத்தி பயிரிடப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அரசு நிவாரணமாக ஏக்கருக்கு ₹25,000 மற்றும் பயிர் காப்பீட்டு தொகையாக ₹50,000 வழங்க வேண்டும் என பருத்தி விவசாயிகள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். முத்து சில்க் ஹவுஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.